வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். உடற்பயிற்சியின் மூலம் உடலை அழகாக வச்சுக்க முடியும், பவராக வச்சுக்க முடியும். அதே போல் தலைமுடி அழகாக இருக்குது அப்படின்னா, கூந்தல் வளர்ச்சி சீராக இருக்குன்னா, அதுவும் முகத்துக்கு அழகாக தரும். இதை மறுக்கிறதுக்கு இல்லை. நம்ம கமாண்டர்ஸ் தலைமுடி அதிகமாக கொட்டுது, அதை மாற்றுறதுக்கு ஏதாவது இயற்கையான முறையில் இருக்கா? இது ஒரு கேள்வி. இது ஒருத்தரோட முடிஞ்சிடாது. பெண்களுக்கு இந்த குறைபாடுகள் அதிகமாக இருக்கும். இந்த தலைமுடி உதிர்தல் ஏன் இருக்குது அப்படின்னா, இது ஆழமாக போனால் ரொம்ப நேரம் ஆகும். மாறிக்கிட்டு இருக்க சுற்றுச்சூழல், மன அழுத்தம், இதெல்லாம் மேலே உடலில் உள்ள சில ஹார்மோன்களின் மாற்றங்கள், இதுதான் முக்கிய காரணம். நம்ம யோகாசனத்தில் தலைக்கு ரத்தம் போகாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால, தலையை உச்சந்தலையை கீழே வச்சு சில ஆசனங்கள் கொடுத்துருக்கோம். அதையும் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலில் பார்த்து அந்த யோகாசனங்களின் மூலமும் முடி வளர்ச்சியை ஈஸியாக செஞ்சுக்க முடியும். நல்ல நல்ல பொருள்களை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இயற்கையான சூழ்நிலைக்கு நம்ம திரும்பணும் அப்படிங்கிறது ஒரு காரணம். கெமிக்கல் இல்லாத காய்கறிகள் பழங்களை எடுத்துக்க சொல்லி, நல்ல குடிநீரை பயன்படுத்த சொல்லி, இப்படி தொடர்ச்சியாக நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த முடி உதிர்தலையும் ஈஸியாக நாமளே தயாரித்து வச்சுக்கிற எண்ணெயின் மூலம், அதாவது தேங்காய் எண்ணெய், அதோட சில பொருள்களை மிக்ஸ் பண்ணால் போதும், ஈஸியாக இந்த முடி உதிர்தலேருந்து வெளியில் வந்துடலாம். வழுக்கை விழாமத ஒரு சூழ்நிலை வரும். முடியில் இருக்கக்கூடிய ஈறு அந்த மாதிரி உள்ள சில ஃபங்கஸ்னால் வரக்கூடிய வியாதிகள் அறவே போயிடும். நிச்சயமாக முடி உதிர்தல் குறைஞ்சி போயிடும், வளர ஆரம்பிச்சிடும். பெண்கள் எடுத்துக்கலாம். முக்கியமாக காவலர் அதிகமாக பார்த்திங்கன்னா, தொப்பி யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் முடி உதிர்தல் அதிகமாக இருக்கும். அவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறதன் மூலம் ஈஸியாக முடி வளர, தலைக்கு முடி வளர வைக்க முடியும். வாங்க, என்னென்ன கலக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஓட்ட விடாமல் பாருங்கள், உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ரொம்ப எளிமையான பொருள்கள் தான், ஒரு சிரமமும் இருக்க போகிறதில்ல. தேங்காய் எண்ணெய் இருக்குங்க. இதில் நான் குறிப்பிட்ட கம்பெனியை நான் சொல்ல விரும்பலை. எசன்ஸ் இல்லாத, எசன்ஸ் கலக்காத தேங்காய் எண்ணெய் எடுத்துக்குங்க. அது செக்கு எண்ணெயிலேயே கிடைக்கும்னு நினைக்கிறேன். 150 ml தேங்காய் எண்ணெய் தாராளமாக எடுத்துக்குங்க. அதோடு நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற பொருள் கரிஞ்சீரகம். கரிஞ்சீரகம் 100 g, வெந்தயம் 100 g, இது ரெண்டு தாங்க முடிக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறது. இந்த கரிஞ்சீரகமும் வெந்தயமும் மிக்சியில் அடிச்சிடுங்க, நல்லா பவுடர் ஆக்கிடுங்க. இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் இருக்குது பாருங்கள், 150 ml, நான் 100 g கரிஞ்சீரகத்துக்கு சொல்கிறேன், 100 g வெந்தயத்துக்கு சொல்கிறேன், 150 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணுறதுல தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிற சூட்சமம் இருக்குது. இதை என்ன செய்யணும் அப்படின்னா, சாதாரண ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணும்போது இந்த மிக்சியில் அரைச்சி எடுத்த ரெண்டு பவுடரையும் தேங்காய் எண்ணெயும் தனி ஏனத்தில் கலக்குங்க. இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்க பாத்திரத்தில் இந்த தனி ஏனத்தில் கலக்கின தேங்காய் எண்ணெய், கரிஞ்சீரகம், வெந்தயப்பொடி இதை மூணையும் அந்த கொதிச்சுக்கிட்டு இருக்கிற தண்ணீரில் அந்த பாத்திரத்தோடு வைங்க. கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, கொதிச்சுக்கிட்டு இருக்க எண்ணெயில் தனி ஏனத்தில் தான் அதை வைக்கணும். எப்படி தெரியலை அப்படின்னா, கமாண்டில் கேளுங்க, நான் செஞ்சே காட்டுறேன். தனி ஏனத்தில் வச்சு சுட வச்ச உடனே சுட வச்சதை எடுத்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலோ அல்லது பிளாஸ்டிக்லேயோ ஆறின பிறகு ஊற்றிக்கிட்டு, எண்ணெயை சாதாரண தேங்காய் எண்ணெயை தடவுறது மாதிரி இல்லாமல் இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை தடவை பாருங்கள். வாரத்தில் 4 நாட்கள் தொடர்ச்சியாக இதில் தடவிக்கலாம். அப்படி தடவிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, முடி உள்ளர உள்ள வேர்கள் எல்லாம் மிக ஸ்ட்ராங்காகும், முடிக்கு வந்து ஒரு தெம்பு கிடைக்கும். அதே போல் இந்த யோகாசனம் நம்ம சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி சில ஆசனங்களை எடுத்துக்கோங்க. இதை 4 நாள் நான் தொடர்ந்து எடுத்துக்க முடியாது, என்னுடைய லீவு நாளில் தான் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, சனி ஞாயிறு நாட்களில் நல்லா தலையில் வச்சுருந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து குளிச்சுட்டு நீங்கள் சாதாரணமான உங்களுடைய வேலைகளுக்கு போகலாம்.
இது ஒரு சாதாரண எண்ணெய் குளியல் மாதிரி தான். ஆனால் இந்த கரிஞ்சீரமும் வெந்தய பொடியும் கலந்து எடுத்துக்கும் பொழுது முடி வளர்ச்சி அதீதமாக இருக்கும். இதை பயன்படுத்தி பார்க்கும்போது அது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இதை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். குழந்தைகளாக இருந்தால் 10 வயதுக்கு பிறகு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். தொடர்ச்சியாக இதில் செய்யும்போது இப்போ குழந்தைகளுக்கே முடி உதுறதுலாம் இல்லை, ஆனால் இதை கலந்து நம்ம தளர்ந்திக்கும் போது பெர்மனண்ட்டாகவே அவங்களுக்கு முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். நிச்சயமாக நல்ல நல்ல பொருள்களை யூஸ்டார் தமிழ்வழி சேனலில் ஒவ்வொரு நாளும் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். வீட்டில் உள்ள பொருள்களையும் இயற்கை மருத்துவங்கள் மூலமும் உடல் நலமாக இருக்கணுங்கிறதான் நோக்கம். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் யூஸ்டார் தமிழ்வழி சேனலோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.